நேத்திக்கு சர்ஜரி முடிஞ்சது, இன்னைக்கு வந்து காலில் பெரிய கட்டு, இங்கேருந்து அது வரைக்கும் பெருசாக போட்டு படுக்க வச்சுருக்காங்க. உள்ளே வந்து அந்த ஒரு ஸ்டீல் பிளேட் மாதிரி ஒன்று வச்சு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, அது எல்லாமே உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ் ஏதோ சம்திங் 3 மாதத்தில் மாற்றணும்னு சொன்னால் அது எங்கள் டாக்டர் கிட்டே கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணணும். காலு தான் ரொம்ப வலியாகுது, ஆனால் நான் பெயின் கில்லர் அதிகமாக கேட்கல, ஏன்னா அது ரொம்ப நம்ம உடம்புக்கு எடுத்துக்கூடாது அப்படி மாதிரி வலியை பொறுத்துட்ருக்கேன். முதல் நாள் வந்து ஜென்ரல் வார்டில் கூட இடம் கிடைக்காம சூட் ரூமில் போய் தங்கணும்ல, அந்த பிரச்சனை வந்து எங்கே மறுபடியும் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோலாம் நமக்கு வந்து என்ன சொல்கிறதுப்பா கட்டுப்படியாகப்பா அப்படிங்கிறதுனால கெஞ்சி கூட்டாடி நாங்களே கேட்டு பார்த்தா ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் எங்களை எங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துனாங்கல்ல எங்கள் அண்ணா மூர்த்தி அண்ணா, மூர்த்தி அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க குமாரண்ணான்னு சொல்லி அவங்க வந்து சொல்லி அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசி ரூம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை இந்த ரூம் கிடச்சிது. இதுவும் ஏசி தான், நான் ஏசி கிடைக்கல, சிங்கிள் ஷேரிங்கில் தான் கிடச்சிருக்கு. சரி பரவாயில்ல, எங்களுக்கு சிங்கிள் ஷேரிங் தான் நான் வந்து எப்பயுமே யோசித்தேன், ஏன்னா நாம மட்டும்தான் பரவாயில்ல, அக்காஸ் 2 பேரும் ஒருத்தாங்க, பக்கத்து பெட்டில் ஃபீமேல் வந்திருந்தாலும் அவங்களுக்கு கூட வந்து யாராவது ஜென்ஸ் வருவாங்க, நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண பிடிக்கலாம் வந்து அது இடைஞ்சலாக இருக்கும், அதனால ட்வின் ஷேரிங் மட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஸோ வந்தாச்சு, இந்த ரூம் ஓகேவா இருக்கு. அது ரூம் ரொம்ப ஆடப்பாடலாம் இருந்தேன் அந்த ரூம்ல. இன்னைக்கு அக்காவும் 2 அக்காவும் கிளம்பிட்டு வரையில அவசரமா லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஐயோ இவ்வளோ காசு கொடுத்துட்டு அந்த சோஃபால உட்காரவே இல்லையேன்னு சொல்லி 2 பேரும் 15 நிமிஷம் ஆகாடா அப்படின்னு லக்கேஜே கையில் வச்சு உட்காந்துட்டு வந்தாங்க. ஆனா ஏன்னா அந்த டிவியும் போன்ல ஜூம் போன் யூஸ் பண்ணல, வாஷிங் வந்து வாஷிங் அவனும் யூஸ் மைக்ரோவேவ்லேருந்து யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணாமல் நிறைய லாக்கரும் யூஸ் பண்ணல, நிறைய பொருள் யூஸ் பண்ணாமலே இருந்தது. ஆனால் அதுக்கும் சேர்த்துக்கான காசு தான் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிருந்தா ஓகே. நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணலாம்னு பார்ப்போம், ஏன்னா எங்களுக்கு சர்ஜரி டேட் முன்னாடியே தெரியும். அது பல நாள் தள்ளி போச்சுன்னு வைங்க, ஒரு வியாழக்கிழமை, ஒரு சனிக்கிழமை, ஒரு திங்கக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமைன்னு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வியாழக்கிழமை புக் ஆச்சு. அந்த டேட் எங்களுக்கு தெரிஞ்சுமே வந்து ப்ரீ புக்கிங் இங்கே இல்லைன்ட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் சிரமமாக கொஞ்சம். மற்றபடி எனக்கு இருக்குது இப்போ ஒரே பிரச்சனை கால்வலி. யாராவது கூடு விட்டு கூடு பாயிரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. நீங்க ஹெல்த்தியான உடம்புல இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த வலியெல்லாம் சரியாகிற வரைக்கும் கூட்டுக்குள்ள வந்துட்டு அப்புறமா நான் என் கூட்டுக்குள்ள வந்துருந்தேன். முடியல, ரொம்ப பயனாகுது. அதனால இந்த கால ஏத்தி ஏத்தி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம எப்பெல்லாம் போயிட்டு இருக்கு. சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் பெட்லயே படுத்திருந்தேன். என் காலை கீழே எடுத்து வைக்கும் போது ஒரு பெயின் இருந்துச்சு, அப்பா விவரிக்க முடியாது. அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமாக பெயின் இருந்தது. பட் இது நம்ம கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இது வந்து இது நமக்கு ஆப்போசிட்டாக நம்ம நினச்சோன்னா இதை நம்மளை போட்டு அமுத்தி எடுத்துரும். அதனால் இதை நம்ம கோத்ரூ பண்ணணும்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே நடந்தேன். பட் ஸ்டில் நான் ரொம்ப ரொம்ப லக்கி ஒரு விஷயத்தில் இப்போ கூட, என்னென்னா நான் இந்த நிலைமையில் தடுமாறும்போது கூட எனக்கு தாங்கி பிடிக்கிறதுக்கு என் அக்கா கூட இருக்கா. சின்ன வயசில் இருந்துங்க, எனக்கும் அவளுக்கும் ஒரு 4 வயசு தான் வித்தியாசம். ஆனால் பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு அம்மானே சொல்லலாம், அக்காவை வந்து அம்மா நல்லா அப்படியே பொறுப்பாக வளர்த்திட்டாங்க. அதனால் அவள் ரொம்ப பொறுப்பாக வளர்ந்துட்டங்காட்டி அவள் என்ன பண்ணிட்டா, என்னை வந்து அவளோட பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. இது இப்போ நேற்றுலேருந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து குளிப்பாட்டி விடுறது, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ, என்னோடய பேக்கை அவள் சம்மந்துட்டு வர்றது, என்ன சைக்கிளில் வச்சு ஒரு ரொம்ப மேடு மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறது, கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 12 கிலோமீட்டர்ஸ் என்னை பின்னாடி சைக்கிள். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை அவள் சைக்கிளில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவாள். அவ்வளோ நல்லா என்னை பார்த்துப்பா. காலையில் டிஃபன் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஊத்தாப்பம், சட்னி, சாம்பார் எல்லாம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சாப்பிடும்போது எனக்கு ஓகே, ஏதோ டைமுக்கு டைம் சாப்பிட்றோம், முன்னெல்லாம் சாப்பிடாமல் அப்படியே ஓடிக்கிட்டு இருப்போம் வேலை வேலைன்னு, சாப்பிட்றக்கு ஒரு நேரம் கிடச்சிருக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து தொடர்ந்து இது எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக போச்சு.
சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஹாஸ்பிட்டல் ஃபுட்டுனால் எப்பயுமே உப்பு காரம் ரொம்ப கம்மியாக ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ஃபுட் எல்லாமே இங்கே ரொம்ப நல்லாவே இருந்தது, டேஸ்டியாகவே இருந்துச்சு. இங்கே ஹாஸ்பிட்டலில் ஃபுட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்காட்டி அக்காஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க பக்கத்தில் கீழே ஒரு ஹோட்டலில் இருந்தது, அங்கே போய் நல்லபடியாக சாப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் காயமாயிடுச்சுன்னு சொல்லி ஆதுக்குட்டி ஊதி விடுறான் பாருங்கள், அவுச்சாயிடுச்சு அப்படின்ட்டு. சின்ன வயசுலேருந்தே நம்ம எப்படி குழந்தைங்கக்கிட்ட பாசத்தை காட்டி குடும்பமாக பாண்டிங்காக வளர்த்துறோமோ அது மாதிரி தான் குழந்தைங்களும் பெருசானா வளரும். அம்மா கையில் அவுச்சாயிடுச்சுன்னு நம்ம பார்த்ததும் வந்து ஊதி விடுறான். ஸோ அவனால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த குழந்தை யோசிக்கிறான்ல. ஸோ அதுதான் ஃபேமிலி பாண்டிங், இதுதான் ஃபேமிலியோட வேல்யூஸ் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கிட்டேருந்து நாம் கற்றுக்கிட்டது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ண வேண்டியது. அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வரேன்னு நினைக்கிறேன், அதுவும் ஜென்ரல் பேரண்டிங்கில் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அக்காவை இது வரைக்கும் நான் கால் அழுத்தி விடுறேன்னு சொன்னதில்லை, பட் கால் வலிக்குதுன்னு சொன்னதும் அவளே வந்து அழுத்தி விடுறா, கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அக்கா குட்டீஸ் வந்து ட்வின்ஸ், அதாவது சர்வேஷ் வந்திக்கா ரெண்டு பேரும் ஒரே டைமில் பிறந்தவங்க. அவங்க வந்து எங்கள் அக்கா கிட்டே போயிட்டு கேள்வி கேட்பாங்க, அம்மா ஃபஸ்ட்டு நான் பிறந்தேனா இல்லை சர்வேஸ் பிறந்தானான்னு கேட்பாங்க. அதுக்கு எங்கள் அக்கா சொல்லுவா, நீங்கள் ரெண்டு பேருமே இல்லை, இன்றைக்கி ஃபஸ்ட்டு குழந்த கலை தான், அவள் தான் என் ஃபஸ்ட்டு பேபி, என் தங்கச்சி தான் எனக்கு மூத்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ரெண்டு பேருமே அப்படியே பொறாமையாக என்னை பார்த்து முறைப்பாங்க. இங்கே இருக்க சர்ஜரி அது எதுவுமே வந்து அழுகு பெயின் இல்லைன்னா அதை நான் பார்க்க முடியாமல் இப்போ இருக்கிறது வந்து அதான் ரொம்ப 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 பெயின் ஆகுது. முடியல, பொதுவாக மாட்டேன், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதன் வரும் வந்துட்டுருக்கான். ஆல்ரெடி மார்ச்சில் பண்ண பயோப்சி சர்ஜரிக்கு அப்புறம் ஏப்ரல்லையே எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, அதாவது ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு கடைசியில் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சுது. ஸோ இருந்தாலுமே வந்து ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் நடக்கலைன்னா என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நானே டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணாங்க, எப்பயுமே இந்த ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் சர்ஜரி பண்ண செகண்ட் டேலேயே எல்லாரையும் நடக்க வச்சுருவாங்களாம். அது ஒரு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம், அதுவும் டாக்டரோட அட்வைஸோடு அவங்க நடக்க சொன்னங்காட்டி. நானும் என்னோடய வலியை தாங்கிக்கிட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதாங்க, அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் வந்து பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. நம்ம ஆதுக்குட்டிக்காக நிறையா உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அதுக்காக எந்த வலியும் பொருட்படுத்தாமல் நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுதான் என்னோட உத்வேகம். உங்களோட உத்வேகம் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். டடா, பை பை.